எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா, கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உனதருள் தாரும் இறைவா, எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித ஆளுமையின் தளம் ஆன்மா. உடல் மனிதரை இறைவனிடமிருந்து பெரிதும் வேறுபடுத்துகிறது. காரணம், இறைவன் உடலற்றவர். மனித மனமும் இறைவனிடமிருந்து பெரிதும் மாறுபடுகிறது. காரணம், இறைவனின் எண்ணங்கள் வேறு, மனிதரின் எண்ணங்கள் வேறு. ஆண்டவரே, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை என்று வியக்கிறார் திருப்பாடலாசிரியர். எனவே மனிதரை இறைவனுடன் ஒப்பிடச் செய்வது உடலோ மனமோ அல்ல, மாறாக ஆன்மா. காரணம், மாந்தரின் ஆன்மா இறைச்சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மாவை இருள் சூழாமல் காக்க வேண்டியது நமது கடமை. இயேசு தன் ஆன்மாவை எப்போதும் தந்தை இறைவனின் வசம் ஒப்புவித்திருந்தார். எப்போது ஆன்மாவில் பாவக்கரை படுகிறதோ அப்போது ஆன்மா இறைவனிடமிருந்து விலகிச் செல்கிறது. இயேசுவோ தம் வாழ்நாள் முழுவதும் பாவ மாசின்றி வாழ்ந்தார். அவரது வாழ்வின் இறுதி நேரங்களில் அந்த ஆன்மா இருளின் ஆதிக்கத்திற்கு உட்படாதபடி அவர் பெரிதும் போராட வேண்டியிருந்தது. தந்தையின் திருவளத்திற்கு மாறாக உயிர் வாழ வேண்டும், துன்பகலத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் எனும் சோதனை அவருக்கு எழுந்தது. அச்சோதனையில் இருந்து தம் ஆன்மாவை காத்து கொள்ள இயேசு விரும்பினார். எனவேதான் தம் சீடர்கள் தம்மோடு விழித்திருந்து செபிக்க வேண்டுமென்று அவர் விரும்பினார். அவர்கள் உறங்குவதை பார்த்ததும், உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது, எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறினார். இறுதியாக சிலுவையில் தொங்கிய பொழுது, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அது அவரது சோதனையின் இறுதி கட்டம். இருப்பினும் இறுதி வரையில் தன் ஆன்மாவை காத்து, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தன் ஆன்மாவை ஒப்படைத்தார். எமது ஆன்மாவை இறைவனுக்கு ஏற்றதாக வாழ வைப்பது எப்படி என்பதை இயேசுவின் வாழ்விலும் பாடுகளிலும் இருந்து கற்றுக்கொண்டு இவ்விலகோடும் தீமைகளோடும் போராடி வெற்றி பெற நாமும் முனைவோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருளின் காலமான தவக்காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறீரே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மூலமாகவும் அவருடைய சிலுவை சாவின் மூலமாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தந்தீரே, பாவங்களில் இருந்து விடுதலை தந்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். தந்தையே இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற எல்லா விதமான துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், வாழ்வின் விரக்திகள், எங்களுக்குள்ளே ஏற்படுகிற எல்லா விதமான எதிர்மறை விளைவுகளையும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையிலே அறைந்து உயிர்ப்பின் மகிமையை எங்களில் கண்டு புது வாழ்வை தொடங்கிட எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தாரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன், இறைவா 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 இறைவா. தாய்மடி சேரும் செய் போல ஓடி வருவேன், என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன், தாய்மடி சேரும் செய் போல ஓடி வருவேன். என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான், என என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான், என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான், என என்றும் காக்கும் வ
வல்ல தெய்வம் நீதான், நான் வாழும் நாளில் வணங்கும் தெய்வம் நீதான், நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான், நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான், எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா.